இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் கலவரத்தில் நீங்களாம் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். இந்த முறை கொஞ்சம் நிறைய பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க வாசிக்கலாம். ஸோ திலீபன் ராஜ் என்ன சொல்லியிருக்காருனா, வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்தது வந்து முஸ்ராஃப் நாப் சொல்லியிருப்பார், ஹாய் கருப்பட்டி செல்வம்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு பட்ட பேர் வச்சு வந்து உங்களுக்கு டயர்டாகலையான்னு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஸோ லக்ஷ்மிநாதன் சொல்லுங்க, தமிழை ஒழுங்காக பேசவும் முதலில். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து தமிழில் பிரச்சனையாக இருக்குது ப்ரோ. முதல்ல நீங்கள் தமிழை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் இந்த தான் கேட்கலாம். தமிழ் தமிழர் சொல்லியிருக்காரு, மற்றவங்களுக்கு அண்டி வாழாத வாழ்க்கையே வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப விருப்பமாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, அல்காரி அஹமத் ஜூனியர் சொல்லியிருக்காரு, இப்படியான கமெண்ட்ஸை கேட்டு பாவம் அவருக்கே போர் அடிச்சு போயிடுச்சு, எனக்கும் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, பாசிட்டிவான கமெண்ட்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து கேப்ரியல் டோனி சொல்லியிருக்காரு, உங்க தங்கச்சியா வாய் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரைக்கும் கிழிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி. எல்லாரோட வாயும் ப்ரோ இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரைக்கும் கிழிஞ்சு மாதிரி தான் இருக்கும், மேலேருந்து கீழே கிழிஞ்சு அது பேர். ஐ டோன்ட் சி வாய் லைக் தட். அப்புறம் வந்து சென்ட்ராயனுக்கும் உங்களை பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரெஜி டிஜிட்டல் ரெஜி சொல்லியிருக்காரு, யார் சென்ட்ராயன் எனக்கு தெரியல, தேங்க்ஸ். அப்புறம் வந்து முகமது சொல்லியிருக்காரு, நல்ல ஷோ செய்றீங்க அக்கான்னு சொல்லி, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு வேற வேலை இல்லையா லைஃப்லன்னு சொல்லி கேட்டிருக்காரு முகமது ரிசாம், எனக்கு இதான் ப்ரோ வேலை லிட்ரலி. அப்புறம் வந்து கிருஷாந்த் கிரு சொல்லியிருக்காரு, நாடி பிளஸ் மோடி இரண்டுமே கேடின்னு சொல்லி. நாடி நீ போடியிலேருந்து வந்து, போடி வாடியிலேருந்து வந்து இப்போ மோடி வரைக்கும் போயிடுச்சு, தேங்க்யூ ஸோ மச், போயிட்டு வரோம். ஹலோ ஹாய் வணக்கம், இன்றைக்கி நாங்கள் என்ன கதையில் என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, உங்கள் கையில் இருக்க ஒரு விஷயத்தை பார்த்தா என்னென்னா சோஷியல் மீடியா. சரியா, ஃபோனை திறந்தாலே கால் எழும்புறதுலேருந்து நைட்டுக்கு தூங்குற வரைக்கும், குட் மார்னிங் அனுப்புறது குட் நைட் அனுப்புற வரைக்கும் ஃபோன்லேயே தான் எல்லோரும் இருக்கும். ஃபோனில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிறோம். பட் இதில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு மேனுவல், ஒரு கைட் மாதிரி தந்து, ஏ இலை இதெல்லாம் பிரச்சனையாக வரும், இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கன்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஸோ அதனால தான் நாங்கள் நாடி டீமோட சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கையாளுறது அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம், வாங்க பேசலாம். நான் ஜெரமாயன் வந்திருக்கேன், என்னோட இன்னைக்கு கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், லெவினோ. அக்கா சொன்ன மாதிரி நம்ம டெய்லி கையில் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸில் எத்தனையோ லிங்க்ஸ் வருது, எத்தனையோ ஃபார்வர்ட் மெசேஜஸ் வருது. ஸோ இந்த மெசேஜஸ் எல்லாம் ஏன் வருது, எப்படி வருது, இந்த மெசேஜஸ் எல்லாம் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படி பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். அக்கா நீ சொல்லு, உன்னோட ஃபோனில் ஏதாவது இப்படி மெசேஜ் வந்திருக்கா, இந்த மெசேஜ் 5 பேருக்கு அனுப்பா வெளியில் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு அதான் மெசேஜ். அதாவது வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்ய தூண்டுற மாதிரி, இதை நீங்க செய்யணும், இதை நீங்க பண்ணணும், லைக் இதை பண்ணாட்டி உங்களுக்கு வந்து பேட் லக் அப்படி இல்லாட்டி வந்து. அது மட்டும் இல்ல, அந்த இதுல வந்து ஒரு வேரியேஷன் வந்தது கோவிட் டைம்ல. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொத்தமல்லி குடிங்க கோவிட் போயிடும், வேக்சின் அடிக்காங்க, வேக்சின் அடிச்சா எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வேக்சினை பத்தி எல்லாம் நிறைய இடத்துல தப்பான நிறைய ரூமர்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் என்னதா இருந்தாலும் வந்து நம்ம ஆக்களை தப்பு சொல்றதுக்கும் 100% சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயத்த யாரும் காட்டும் போது யாருக்குனாலும் பயம் வரதா செய்யும். ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது யார என்ன அட்வைஸ் சொன்னாலும் அதை கேரி ஆன் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்மளுக்கும் தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து உடனே நம்ம பப்ளிக்காக இருக்கணும், நம்ம ரிலேஷன் எல்லாருமே உடனே நம்பிடுவாங்க. ஸோ அதை நம்பி பேரண்ட்ஸ், ஆமாம் அதை நம்பி நம்ம பெரியமாரி எத்தனை மெசேஜ் வந்திருக்கும் கோவிட் டைம், பெரியமாரி எல்லாத்தையும் மாற்றா இல்லை சீரியஸ் அவங்களுக்கு மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய மெசேஜ் வந்திருக்கும். அண்ட் அதோட ஒரு முக்கியமாக வந்து புதிய புதிய ஜாப்ஸ் அந்த மாதிரி கிடைக்க போகுது. இது இன்னொரு ஸ்கேன், அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் புதிய புதிய ஜாப்ஸ் வருது, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஐபோன் காத்திருக்கு, கேஎஃப்சி வவுச்சர்ஸ் காத்திருக்கு, 40 GB காத்திருக்கு, காட்டுற மாதிரி நிறைய லிங்க்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் எப்படி வருது, அது வந்து நீங்க ஏன் உடனே நம்புறீங்க, அப்படின்னு ஒரு ஆசையை தான், ஒரு கிளிகிழப்பு தான், வளமையா ஒரு வாழ்க்கையில எழுதுறது ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் சொல்லி ஒரு ஆசையில தான் நாங்கள் எல்லாம் கிளிக் பண்றது. பட் இருந்தாலும் இந்த லிங்க் கிளிக் பண்றது போது நீங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். ஸோ இது இந்த லிங்க்ஸ் வந்து வாட்ஸ்அப், அது பிறகு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல கூட அம்பாசிடர்ஸ் தேடிட்டு இருக்கிறோம், இங்க போனீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பி கிளிக் பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஏன் சொல்லி இந்த லிங்க்ஸ்ல வந்து உங்களோட டேட்டா வந்து திருடப்படுது, இங்கே தான் அதுதான் முக்கியமா நடக்குது. உங்களோட டேட்டா, உங்களோட வயசு, உங்களோட பேரு, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த லிங்க் உங்களுக்கு சொல்லாமலே உங்ககிட்ட வந்து திருடுறாங்க. இதே தான் உங்களோட இமெயிலுக்கோ எதுக்கோ வர நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி உங்களோட லிங்கை திருடுறதான் நிறைய இடங்கள்ல செய்யறாங்க. இது மட்டுமே இல்லாம வந்து முக்கியமா இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நிறைய வயசு போனாக்கள்னு சொல்ல முடியாது, ஒரு 40+ இருக்கிற ஆக்கள் வந்து எனக்கு சின்ன வயசு தெரியாதது
என்ன இந்த போன் திறந்தானே திடீர்னு இந்த மாதிரி அட் எல்லாம் வருது, யாருப்பா இந்த அட் எல்லாம் தேடினு சொல்லி அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சும்மா நம்ம ஒரு வெப்சைட் ஒன்னுக்கு போறோம்னு வைங்கன்னு உடனே பாப்அப் ஆட்ஸ் வருது. வெப்சைட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களை அறியாமலே நிறைய விஷயம் டவுன்லோட் ஆகி நீங்க சும்மா நீங்க ஓபன் பண்ற ஆப்ல இருந்து எல்லாத்துலயும் திடீர்னு இதாக அப்புறம் போன்ஸ் தக்காகும். இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க சில வெப்சைட்ஸுக்கு போயிட்டு தேவையான விஷயம்னு சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னு வைங்க, அந்த நேரம் இந்த குள்ளால வர மலிஷியஸான சாஃப்ட்வேர்ஸ் மலிஷியஸான ஒரு இதுகள் தான் இந்த மாதிரி இதுக்குரிய காரணம். இந்த மாதிரி விஷயத்த நாங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது இல்லைன்னா அந்த லிங்க் வரும்போது அந்த லிங்க் பாருங்கும் மெடிக்கல் அட்வைசஸ் வருது, மெடிக்கல் அட்வைசஸ் அதுக்கு பிறகு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி வார அட்வைசஸ் வரும்போது இந்த மெசேஜர் யாருச்சும் உங்களுக்கு அனுப்பினாங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நம்மள அறியாமலே வந்து நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி வந்து மெசேஜா இருக்கும், ஆனா நீங்க ஃபார்வர்ட் பண்றதுனால எதுவுமே பெருசா ஹார்ம் நடக்க போதான்னு நினைக்காதீங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு யாரும் ஃபார்வர்ட் பண்ணா அவங்ககிட்ட கேளுங்க எங்க இருந்துல இதை எடுத்தேன். இல்ல இன்னொரு விஷயம், அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எங்க இருந்து எடுத்தீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டு அது ரொம்ப பெரிய செயினா போகும். அவங்க கிட்ட கேளுங்க இதை நீங்க உங்களுக்கு யார் அனுப்புனா, சோ இது எங்க இருந்து வருது, இது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இன்க்ளூட் ஆகி இருக்குது, இது உண்மைக்குமே இப்படி ஒரு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட இருந்து நீங்க வந்து யாரையாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அட்வைஸ் ஒன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணும் போது அதை கேட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஃபார்வர்ட் பண்ண போற எல்லாருமே இதுல இருந்து ப்ரிவென்ட் ஆகலாம், இதே மாதிரி பிரச்சனைகள்ல ஸ்கேம்ஸ் வந்து ப்ரிவென்ட் ஆகலாம். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வர லிங்க்ஸ் கூட அண்ட் இமெயில்ஸ்க்கு வர லிங்க்ஸ் கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து இதாக்கலாம். அதோட இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் கண்டீங்கன்னா வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியால வந்து ஸ்கேம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கூட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த 3 இருப்பது நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல கூட யூசர் 1, 2, 3, 4, 5 எல்லாம் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொன்னு. அதை கூட அந்த இதுகளை நீங்க ரிப்போர்ட் பண்ணணுமா கூட நீ அங்க போயிட்டு ரிப்போர்ட்ல கொடுத்து சரியான ஒரு ரிப்போர்ட்டு கீழே, அதாவது இந்த இஷ்யூனாலதான் இதை நாங்கள் இது பண்ணோம், சரியான ரீசனுக்கு கீழே இப்போ நிறையாவே அண்டர் 13 இயர்ஸோ இந்த ப்ரொஃபைல் யாருன்னு தெரியாது ஸ்பேம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சரியான ஆப்ஷன் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த கமெண்ட்டையோ ப்ரொஃபைலையோ அந்த நியூஸையோ நீங்கள் அதாவது டிஎம் கூட அந்த மாதிரி வர டிஎம்ஸை கூட அந்த லிங்க்ஸ் வரது ஷேர் பண்ணுறது நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்னோட ப்ரொஃபைல் நான் தொலைச்சிட்டேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் மறுபடியும் எடுக்கலாம் அந்த மாதிரி வாரதெல்லாம் தவிர்ப்போம் தேடுவோம் இதை பத்தி ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கதை செக்மெண்ட் நாங்க முடிக்கலாம் சந்திக்க ஒரே விடைபெறும் நாங்கள் Bye. Bye-bye.